ஹாய், என் பேர் பிரீதா. நீங்கள் பார்த்துருக்கேன் ஐஎஃப்என் தமிழ். ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புது புது வீடியோஸ் பார்க்கணுமா? பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். என்ன ரெசிபி இன்னைக்கு பண்ண போகிறோம்? கொண்டு கடலை சாட். பார்க்கலாமா எப்படி பண்ணான்னு? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த கொண்டக்கடலையை வந்து நம்ம கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன், ஜாஸ்தி வேண்டாம். இதில் நம்ம பூண்டு ஆட் பண்ணலாம். அண்ட் பூண்டோட நான் கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ நம்ம இதை கொஞ்சம் சாட்டே பண்ணிடலாம். அதோட இந்த கொண்டக்கடலை இருக்குல்ல, அதை ஆட் பண்ணலாம். ஸோ இந்த கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, தண்ணி அண்ட் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். அரவுண்ட் 3-4 விசில்ஸ்க்கு நல்லா சாஃப்ட் ஆகிடணும். இதில் நான் வந்து சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக மிளகு பொடி அண்டு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை மிக்ஸ் கொடுக்கலாம். அண்ட் நான் கொஞ்சமாக இதில் தண்ணி விட போகிறேன். இப்போது இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இதெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிற வரையும் இதை கவர் பண்ணிவிட்டு குக் பண்ணலாம். இப்போ இதை பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸ் ஆகிடுது. இது வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஆயாச்சு. இதை வந்து நான் வேறு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ரெஸ்ட் ஆஃப் தி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, அதோட இந்த உருளைக்கிழங்கு, அதோட கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக வெங்காயம் நான் கார்னிஷ்காக வச்சுருக்கேன், கொஞ்சமாக க்ரீன் சில்லி விட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இதில் கார அளவுக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அண்ட் இந்த சீரகத்தூள், சாட் மசாலா, அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நான் லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அதோட இங்கே என்கிட்ட இருக்குது டாமரின் சட்னி புளிப்புக்காக. அண்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேட் அண்ட் டாமரின் சட்னி கூட ஆட் பண்ணலாம். வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஆகும். அப்போது இதோட வந்து கொஞ்சமாக இந்த க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறேன். நான் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக இந்த பூரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்போது க்ரஷ் பண்ணி போட போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா சேர்ந்துன்றோம். இவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்லன்னு, எவ்வளோ ஹெல்தி, கம்மி ஆயில். அண்ட் இது வந்து நல்ல ஒரு ஸ்நாக் மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எங்கே? ஐஎஃப்என் தமிழ். அண்ட் ஆமாம், பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃபர்கெட் பண்ணாதீங்க.